இன்றைக்கி நவதானிய சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த நவதானிய சுண்டல் செய்கிறதுக்கு பச்சைப்பயிர் 3 டேபிள் ஸ்பூன், சிகப்பு மொச்சை 3 டேபிள் ஸ்பூன், பச்சை பட்டாணி 3 டேபிள் ஸ்பூன், வெள்ளை சுண்டல் சன்னா 3 டேபிள் ஸ்பூன், அது கூடவே தட்டைப்பயிர் காராமணின்னு சொல்லுவாங்க அது 3 டேபிள் ஸ்பூன், ராஜ்மா 3 டேபிள் ஸ்பூன், அவரைக்கொட்டை 3 டேபிள் ஸ்பூன், கருப்பு சுண்டல் 3 டேபிள் ஸ்பூன், கொள்ளு 3 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு சிகப்பு மொச்சை கிடைக்கலன்னா நீங்கள் கருப்பு மொச்சை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அந்த அழுக்கு போக்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது கூடவே முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊறும்போது தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேகும். இப்போ நான் இதை அப்படியே ஒரு 7 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். 7 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இது பாருங்கள் நல்லா இப்படி ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஊறின சுண்டலை எடுத்துகிட்டு குக்கரில் நான் போட்டுக்க போகிறேன். முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஊற்றி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சுண்டல் போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் மட்டும் விட்டு வேக விடுங்க. ரொம்ப விட்டாலும் நம்மளுக்கு குழஞ்சிரும். இப்போ ஆவி வந்தவொடனே வெயிட் போட்டுட்டு நான் 3 விசில் விட போகிறேன். வந்துட்டு சத்தம் போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டா பாருங்கள் சுண்டல் நல்லா வெந்து வந்திருக்கும். நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு சுண்டல். இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை இருத்துப்போம். தண்ணியை எல்லா தண்ணியும் போகிற மாதிரி இருத்துட்டு தனியாக வச்சுப்போம். சுண்டல் அப்படியே இருக்கட்டும் அந்த தண்ணி வடிகிற வரைக்கும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சுண்டலில் தண்ணி வடிகிறதுக்குள்ளே ஒரு 1/2 துண்டு இஞ்சியை சீவி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஒரே 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, 1 கை தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் சும்மா லைட்டாக குறகுறன்னு அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக மையணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பேன் எடுத்துகிட்டு 1-2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுட்டு செவந்ததுக்கப்புறம் வாசத்துக்காக கருவேப்பிலையும் வரமிளகாவையும் போட்டுட்டு கூடவே நம்ம இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா சுண்டல் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா லைட்டாக பார்த்துட்டு மறுபடி கொஞ்சமும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் சோம்பு பட்டை இஞ்சி அந்த மசாலாவை இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். லைட்டாக குறைக்குறன்னு அரைச்சா போதும். ரொம்ப மையா அரையணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குன்னா சூப்பரான நவதானிய சுண்டல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.